இந்த வணக்கங்களை கூறி இந்த டபிள்யூ யூனியன் வந்து முதல்ல இங்கே வந்து கட்டணும். பட்டு அது வரைக்கும் அமைதியாக தான் போச்சு. 2012 அப்புறமா அதுக்கப்புறமா வந்து உடைய பிரச்சனை அப்படின்றதா வந்தது. அதெல்லாம் ரைட்டாக பிரச்சனை இருந்தால் தானே நம்ம வாழ்கிறோம்னு தெரியும். அதனால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த கட்டிடத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி பிரச்சனை இருக்கு, எழுதி போட்டு அதுக்கு ஒரு அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி யார் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளுடைய டபிள்யூ யூனியன் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. எதுக்குன்னா, நீ பேசுறதுக்கு வாழ்வு கொடுப்பது யூனியன் தான் அப்படின்னு நினச்சி இந்த யூனியன் வாழ வேண்டும். ராதாரவி இருக்கிற யூனியன் வந்து அது கஷ்டம். ராதாரவி சினிமாவில் இருந்து கூட பசுமையாக வேணாம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுருக்கலாம், பிடிக்கிறத செஞ்சுருக்கலாம், பிடிக்காத செய்யும் போது ஒழிகன்னு சொல்லும் போது, பிடிச்சதை செய்யும் போது வாழ்கன்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய அன்பு சகோதரர் செல்லுமணி அவர்கள் போய் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த புது கட்டட தொடர்பாக கொஞ்சம் வந்துருந்தேன், நான் கண்டிப்பாக வரேன் சார், செயலாளர் பொருளாளர் மூணு பேருமே வரணும்னு சொல்லி அதே மாதிரி வந்தாங்க. இது எதுக்கு, நான் யூனியன் வாழணும், 24 கிராஃப்ட்டுக்கும் நம்ம வாழணும். இப்போ கூட இன்னைக்கு மகளிர் யூனியனில் ஏதோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு பணம் சொன்னாங்க, கொடுக்கணும். அதெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரர். ஐ எம் ஆல்வேஸ் தெரியும் செல்லுமணி அவர்களுக்கு, சாமிநாதனுக்குலாம் தெரியும். நான் எப்போ பெப்சி சைடில் தான் கொஞ்சம் அது பயஸ்ன்னு எடுத்துக்கிட்ட கூட பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ எடுத்தோடனே கட்டிட்டோம் பாருங்கள், எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி உடனே கட்டிங்கன்னா, அது என்னுடைய உறுப்பினர்களால் மட்டும்தான் செஞ்சேன். ஏன்னா அவங்க முயற்சி தான் இது நம்ம செஞ்சோம், நம்ம முன்னாடி இருந்து செஞ்சோம். அதனால் எல்லா புகழுமே என்னுடைய உறுப்பினர்களுக்கு தான் செல்லுங்க. உடைய எனக்கு நானும் ஒரு கட்டிடம் உறுப்பினர்ன்றதெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து இதே ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களுக்கும், செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும், பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உடமாற என்னுடைய நன்றியை தெரிவித்து, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது டபிள்யூ யூனியனோட புதிதான கட்டிடம் அனைத்து விதிமுறைகளோடு, அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டோம். எங்களை அழைத்து இந்த திறப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டபிள்யூ யூனியன் தலைவர் சகோதரர் திரு ராதாரவி அவர்களுக்கும், அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குன்னு. உண்மையாகவே வந்து சென்னையில் விதிமீறிய கட்டிடங்களில் இடிக்கணும்னா 99% கட்டிடங்களை இடிச்சு தான் இருக்கும். அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் இருக்க தான் செய்யும். அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல. சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதோ இல்லை சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த மரத்துலேருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சில இலைகளோ இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ, அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால் எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம் சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். வெளியே இருக்கிறவங்க யாரோ ஒன்றாலும் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிறவங்க அது ராதாரவி சாரோட கட்டிடம் கிடையாது. இது வந்து 1350 உறுப்பினர்களோட கட்டடம், அவரோட உழைப்பில் கட்டடம். சில நேரங்களில் வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பைமேடாவோ இல்லை வந்து வெறும் கட்டிட சுவராகவோ மாறி போயிடும். ஆனால் இந்த கட்டடம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்குது. இது அனைவருக்கும் என்ற வாழ்த்து, ராதாரவி சாருக்கு மட்டும் இல்லை அதனோட உறுப்பினர் அனைவருக்கும். ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு, இது மாதிரி பண்ணிட்டாங்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்தோடு இணைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான
உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவியனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ராதாரவி சார் எப்படின்னா, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 40 வருஷமாக தெரியும். நான் 85 முதல்ல ஒரு படம் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளன்னு ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணோம். மணிவண்ணன் சார் டைரக்டர், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு 40 வருஷமாக வந்து எங்கள் கூட அவர் பழகிட்டு இருக்கும். சில நேரங்களில் வந்து அவர் ஒரு முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பழம் மாதிரி இருப்பார் சில நேரங்களில். அதனால் வந்து நம்ம அவரை உடனே வெறுத்துடக்கூடாது. அந்த அதற்குள்ளே இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாரவிங்கிற ஒரு மனிதருக்குள்ளே எப்போவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். யாரையும் வந்து கோபத்தில் அவர் 2-3 வார்த்தை திட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். அவர் யாரையாவது மரியாதையாக கூப்பிட்டார்னா உடனே அவங்க யாரை கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமாக என்னென்ன என் மேலே கோவணுமா, இல்லைன்னா மரியாதையாக கூப்பிட்டா ஏன்டா கோவம் நினைக்கிறாங்கன்னா அவர் வார்த்தையில் அவர் பாஷையில் டேய் இங்கே வாடான்னா தான் அழைக்கப்படுறவன் வந்து சந்தோஷமாக என்னென்ன அப்படின்னு வந்து நிற்கிறான். அது வந்து என்னென்னா அவர் ஒரு நிர்வாக தலைவராக வந்து இவங்ககிட்ட நடந்துக்கலாம். அது வந்து ஒரு சகோதரனாக ஒரு மூத்த அண்ணனாக தான் எல்லாருக்கும் நடந்துட்டுருக்காரு. அது சில நேரங்களில் சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கலாம். அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர். சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர். எங்கே போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள் இல்லாமல் அவர் வந்து நான் வேலை செய்யறதே இல்லை. அது எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு வழக்கமாகவும் வச்சுட்ருக்காரு. அதனால் அவரோட நிர்வாகத்துக்கும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் வந்து சம்மேளனம் எங்களுடைய முழு ஆதரவு எப்போவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி 9 மணிக்கெலாம் நாங்கள் 8:55 வழக்கமாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக போகலான்னு கூட நாம் நினைப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் 2-3 நாள் முன்னாடியே கேட்டுக்கிட்டேன். கதிர் ஃபோன் பண்ணி கதிர் எப்போ பாருங்க அண்ணே கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் 8:55 வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துட்டு. காரணம் வந்து என்னென்னா இதில் ஒரு வினாடி கூட நம்ம நேரமாக காலம் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தான். அந்த எண்ணம் எதனால் ஏற்பட்டதுன்னா ரவி சார் மேலே இருக்கிற அன்பு நட்பு, அவர் மேலே இருக்கிற மரியாதை, அந்த உறுப்பினர்கள் மேலே இருக்குது. அதுபோல் கதிரா இருக்கட்டும் சாஜிதாவாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட ஒரு அன்பான ஒரு நிர்வாகிகளாக அன்பான சகோதரர் நடந்திருக்காங்க. அதுபோல் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, சமீபத்தில் நடந்த தேர்தலில் சில வந்து அவரோடவே பயணித்த சில பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து நகமும் சதயமாக இருந்த சில பேர் இருக்காங்க. அவருக்கு வலதும் இடதுமாக இருந்த சில பேர் இருக்காங்க. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போகக்கூடாது. நான் ரவி அண்ணனுக்கும் அது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 25 வருஷமாக ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. வழக்கமாக வந்து தப்பு பண்ணால் அதை மன்னித்து அதை அரவணைச்சு போகிறது தான் ரவி அண்ணனோட மிகப்பெரிய குணம். அதனால் அவர் என்னவாக இருந்தாலும் அதுபோல் விலகி நிற்கிறவனும் என்னவாக இருந்தாலும் தயவுசெய்து உங்களோட ஒற்றுமை தான். ஏன்னா இன்னும் எவ்வளோ நாள் தெரியாது, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தான் இந்த சங்கத்தை எடுத்து நடத்த போகிறீங்க. அப்போ அதனால் எப்போவுமே வந்து டப்பிங் யூனியன் வந்து ஒரு வலிமையான யூனியனாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. இப்போ மட்டும் இல்லை, வந்து 1996-97 கூட இதனோடய வலிமை என்னான்னு வந்து நம்ம வந்து சினிமா துறைக்கே காமிச்சிருக்கு. அதனால் அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையால் தான் வந்து நிகழ்ந்திருக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடவும் சகோதரத்தோடும் இருக்க வேண்டும். மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ, என்னென்ன மாதிரியான ஒத்துழைப்புகள் தேவைப்படுதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுதியாக வழங்கும் என்று கூறி இன்று இந்த கட்டிடத்தை மிகச்சிறப்பான முறையில் திறந்து வைக்க காரணமாக இருந்த சகோதரர் ராதாரவிக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.